தேவேஷ் நாயகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வெப்சீரியல், ஜிபேயில் வரக்கூடிய வெப்சீரியல், இது பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம் அப்படிங்கிற ஒரு வெப்சீரியல். இதில் அரசியலை பற்றி மிக நுணுக்கமாக எடுத்திருக்காங்க. அரசியல் எப்படி எப்படி நடக்கும், அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த பக்காவாக எடுத்திருக்காங்க. இதில் பரப்பு நடிச்சிருக்காப்புல ஒரு கேரளா நடிகர் மேனன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஒரு சிபிஐ ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு, பரத் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில், 20 வருஷத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கதையை வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது அங்கே நிறையா வந்து நெக்ஸ்ட் லைட் இருப்பாங்க, அந்த நெக்ஸ்ட் லைட்டில் வந்து அவங்க பண்ணுற வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்கள் வந்து இவங்க வந்து அரசியல்வாதி போலீஸ் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரியே எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு வந்து மத்திய அரசு வந்து ஒரு கமிட்டி அமைப்பாங்க, அந்த கமிட்டியில் வந்து ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. அதில் வந்து தமிழகத்தை சேர்ந்தவரும் இன்னொரு வேற ஒரு மாதிரி 2 பேர், இப்போ 10 பேர், அந்த 2 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம துன்படக்கூடாது, துன்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தள்ளி இருப்பாங்க. அந்த மீதி இருக்க 8 பேர் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற இவங்களே சிறு வயசுல வந்து ஆயத்தை கொடுத்து அந்த நக்சல்வாதிகள் கொள்ற மாதிரியா அவங்க வந்து முடிவெடுத்து பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை செயல்படுத்தி இருப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தினாலும் அந்த ஆட்சி கலந்துட்டு அதுக்கப்புறம் மறைமுகமாக செயல்படுத்துவாங்க. இந்த 2 பேர் வந்து அதெல்லாம் வேணாம் தப்புன்னு சொல்லி இருந்துருவாங்க. அதில் ஒருத்தர் வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவார், இன்னொருத்தர் வந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாப்ல. அந்த 10 பேர், அந்த 8 பேர் பண்ணி 8 பேருக்கு வந்து இவங்க கொண்டுருவாங்க, இந்த 2 பேருக்கு விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து 2 பேரும் அவங்களை அப்போசிட்டாக பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஒரு கதையை கொண்டு வந்து அங்கேருந்து தப்பிச்சு வர ஒரு பெண் வந்து தமிழகத்தில் வந்து இந்த 2 பேர் தான் வந்து அவர் முதலமைச்சர் ஆனால் அவர்கிட்ட வந்து இணைஞ்சு நல்ல பேரை எடுத்து அந்த கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் வந்துடுவாப்புல. அப்படி போயிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள முதலமைச்சருடைய பொண்ணுகள், பொண்ணு மருமகள் அவங்கள என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு 3 பொண்ணு, ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிரு, 1 பொண்ணு கல்யாணம் ஆகும். அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து அரசியல் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த கல்யாணமான பொண்ணு வந்து அவருக்கு போன அவருடைய மருமகன் வந்து அரசியல் ஈடுபட்டிருப்பாப்புல. அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கும். அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இந்த ஈத்தேன் மைத்தேன் அனுக்குறாங்க, அது இருக்கிற விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு வந்து 300 கோடி ரூபா நான் முடிச்சுட்டு சொல்லி வாங்கியிருப்பார். அது ஏற்கனவே இந்த முதலமைச்சர் வந்து வேற ஒரு கேஸ் போயிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நல்ல முதலமைச்சராக காமிச்சிருக்காங்க. ஏதோ சூழ்நிலையில் மற்றவர்கள் மாதிரி சிக்க வச்சு வேற ஒரு ப்ராப்ளம் சிக்கி கேஸ் போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து இவர் மருமகன் வந்து 300 கோடி ரூபா அந்த இதுக்கு வாங்கியிருப்பாப்புல. அந்த கும்பல் வந்து இவர் மறுத்தாப்புலாம், அந்த கும்பல் மறுக்கிற பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில வேலைகள் அந்த வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு தப்பிச்சு வந்து நல்ல பேர் இங்கே இருக்க பார்த்த கொட்டுறேன் சொல்லி அந்த இவங்ககிட்ட வந்து இவங்க போய் போய் சொல்ல எல்லாத்தையும் சொல்லி இவர்கிட்ட போய் சொல்லுவாப்புல, இந்த கொட்டுறையிட்டு போய் சொல்லுவாப்புல. ஆனால் அவங்க ஒத்துக்கு போனாங்க. அப்போ இவங்க வந்து அந்த முதலமைச்சரோட வேற மூலமாக டச் ஆகலாம். அந்த குடும்பம் வந்து இந்த பெண் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்து வந்து இந்த நம்ம அந்த கோர்ட் விஷயத்துலேருந்து கைது நடையில் எப்படி தப்பிக்கிறதுன்னு பிளான் பண்ணி இந்த முதலமைச்சரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரோட ஒரு பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணை கட்டித்தருக்கு எல்லாம் பேசி முடிச்சிடும். ஆனால் இவர் முதலமைச்சராக இருக்கிற ஒத்துக்க மாட்டார். அப்புறம் அந்த குடும்பம்லாம் பேசி ஒத்துக்க வச்சுருவாங்க. ஆனால் ஒத்துக்க வச்சுருவாங்க. அந்த டைமில் வந்து கொட்டையிட்டு போய் பேசிட்டு அந்த சொல்லுவோப்பில் நீங்கள் மக்களை தமிழக மக்களை காப்பாற்றுறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணையே நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் தப்பிக்கணும் பழி வாங்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லப்பல. அது நிச்சயதார்த்தம் நடக்க போயிருக்கு, நடந்துட்டு போய் இது முதலமைச்சர் போய் ஒத்துக்க மாட்டார், இந்த மாதிரி வந்து வேண்டாம் நம்ம ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு முரண்பாடு ஆகிரு. இப்படியெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இவர் வந்து அந்த மத்திய இதுக்கு கொடுக்காதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த கொள்ளை அது லஞ்ச வழக்கு வந்து மறுபடியும் வந்து விசாரணைக்கு வரும். அந்த விசாரணை வந்து ஹைதராபாத்தில் நடக்கு. அந்த விசாரணைக்கு இவர் போவார். இவர் கூட போயிடுறது அந்த அரசியல் இருக்கிற ஒரு பொண்ணு இவருடைய மகளும் இவரும் வெளிநாட்டில் போவாங்க. அங்கே போய் விசாரணை நடந்துக்கலாம். அந்த விசாரணை தாமதப்படுத்துறதுக்கு அந்த கொட்டரைங்கிற பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி வளாகத்துக்குள்ள அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா
நீதிபதி அவர் அதை வார்த்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செல்லில் ஒரு பாட்டு வர மாதிரியாமல் இவர் இந்த மாதிரி பண்ணுறது, அவங்க சத்தம் போட்டு நிறுத்தியில் வந்து இன்னொருத்தர் குரூப் எல்லாத்தையும் சேர்ந்து 10-50 பேருக்கு அந்த செல்லில் வாய்ஸால் இந்த மியூசிக்கலாக பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இது அவர் அதை நடத்துறதுக்கு தாமதப்படுத்துவாங்க. ஏன் தாமதப்படுத்துவாங்கன்னா டெல்லியில் வந்து வேறு ஒருத்தருக்கு இதுக்கு தடை வாங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தடைப்படுத்துவாங்க. கரெக்டாக அவர் ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது, இது மாதிரி வந்து டெல்லியில் வந்து இதுக்கு தடை வாங்கிட்டாங்க இதுவும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 16 வருஷத்துக்கு இந்த அவர் மேலே வந்து மறுபடியும் கைது நடவடிக்கை இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் கொட்டுறதாங்க நல்லா பாராட்டுவாங்க, இவரும் முதல்ல பாராட்டிட்டு புறப்பட்டு பார்த்தீங்கன்னா போயில் அந்த சின்ன பொண்ணை கூட்டு போகலாம் இல்லை என்ன அந்த ஆர்டர் காப்பி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெலிகாப்டர் வந்து தாட்டிவிட்டுருவாங்க. அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வரையில் விபத்துக்குள்ளாகி இறந்துருவாப்பில். இப்படி ஒரு போயிட்டிக்கில் பார்த்தீங்கன்னா முடி இவர் இறந்துட்டா இருப்பீங்களா, ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொற்றவை எல்லாருக்கில் இந்த கேஸில் எனக்கு ஒரு எதிர்ப்பான தீர்ப்பு வந்துச்சுன்னா நான் லெட்டரில் கடிதத்தில் எழுதி வைக்கிறேன், அதே நீங்கள் எனக்கு எவ்வளோ வேணும்னா நீங்கள் பொதுச்செயலாளர் முனையில் படித்து பார்த்து அதை நடத்திக்க அப்படிங்கிறப்ப இவங்களும் என்ன நினச்சிருக்காங்க அந்த கொற்றை பேர்ந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மகா அந்த மருமகா அந்த முதலமைச்சர் குடும்பத்துலாம் இந்த கொற்றை மேலே பயன் கோபத்தில் இருப்பாங்க. அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி கொற்றையை வந்து இவங்களே ஆள் வச்சு ஷூட் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுக்காப்பில்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 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 சீன் நடக்குது. அப்புறம் இவர் இறந்துருவார், எங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபை கூடி அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிப்பாங்க. படிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த கொற்றையை பேர் இருக்காது, அவரோட மகன் இருக்காது, மகளுக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்க அவளுக்கு தான் பதவி செயலாளர் பதவி கொடுக்கணும்னு சொல்லி அவர் எழுதியிருக்கு. அவள் போய் படிப்பேன் இது மாதிரி வந்து எங்கள் அப்பா எனக்கு அப்பா எல்லாம் அப்படி இப்படி அந்த டைமில் கொற்றை எழுந்திரிச்சு கத்துவாங்க, நீ கிடையாது நீ தான் உங்கள் அப்பா நான் குளம் நின்றுது முதலஞ்சல் குளம் நின்றுது நீ போயில் ஹெலிகாப்டர் நான் வரையில் ஹெலிகாப்டர் வெளில அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்கும், ஒரு ஃபைட் நடக்கு, அப்படி ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நடந்த மாதிரி எங்களை அடிக்கிறது ஒதுக்க ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. அந்த போயிட்டிருக்கில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வரையில் இறந்த விபத்தில் இழந்தார் பார்த்தீங்கன்னா அந்த பைலட் வந்து உயிரோடு இருப்பாப்பில், அந்த உயிரோடு இருக்கல அந்த பைலட் வந்து வாக்குமூலம் வாங்கினா அந்த பைலட் சொல்லி அப்படி வந்து எனக்கு வந்து இந்த முதலமைச்சரோட மருமகனும் இந்த மகளும் தான் வந்து இவர் கொலைச்சொல்லி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துருவா. அது பேக் சொல்லி அப்போ இவங்கள்டே இது உள்ள ஒடிச்சு போட்டுருவாங்க. அந்த கொற்றை அப்படிங்கிறத முதலமைச்சர் பதவி ஏற்றி பார்ப்பலாம். அப்படி ஒரு சுவாரஸ்யமான அதாவது அரசியல்வாதி இப்படித்தான் இருப்பாங்க, நம்ம கற்பனைக்கு எட்டாவது எப்படி படத்தில் ரியலாக உண்மையாக இருக்குது அரசியல்வாதி என்னென்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு சுற்றி இருக்கிற என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் சூப்பராக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் குழப்பையில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த கொற்றை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கையில் அவருடைய ஃப்ரெண்டுல சுட்டு கொண்டு விடாங்க, அந்த குழந்தைய எடுத்து வந்து வளர்த்துட்டுப்பான். அந்த குழந்தை வந்து இவங்க அம்மா தான் நினச்சிட்டுருக்கு. முதலமைச்சரோட கணக்கு பார்த்தா இவங்க முதலமைச்சர் இவ்வளோ சம்மந்தம் அந்த புள்ள வந்து இவங்க கொற்றையில் இருந்து அம்மாவை வந்து மதிக்காமல் வேறு மாதிரியாக போயிட்டு நம்ம ராஜ்யத்தனா பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு டைமில் வந்து அந்த அம்மா லெட்டர் எழுதி அந்த லெட்டரை படித்து பார்த்துக்குவான், அந்த அதுக்கு பிறந்த அம்மா சுடுவாங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு இந்த முதலமைச்சர் இருக்கிற அந்த மருமகனை வந்து அந்த 300 கோடி ரூபா தொடர் வச்சிருந்தப்பில் அந்த கும்பல் இவர் துவச்சிட்ருக்கேன். அந்த டைமில் இன்னொரு கும்பல் வந்து வெளிநாட்டில் ஆயுதங்கள் கடத்திட்டு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஆர்ப்பாள் இருக்குது, அது எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது மாதிரியாக போய் சொல்லி அவனையும் டச் பண்ணி இவர் என்ன வேண்டாம் நீ அந்த யார் எடுக்க முடியல அந்த கண்டெய்னர் தங்கந்தான் இருக்குது எனக்கு 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி நிறுத்துவாங்க. அந்த கண்டெய்னர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ வந்து ஆந்திரா கொண்டு தர சொல்லப்பில் அந்த ஆந்திராவினுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு இவனுடைய ஒரு பெரிய பேக்கில் ஒன்றுக்கு அப்போ வந்ததுக்கப்புறம் இல்லை இது வந்து எனக்கு 50% எனக்கு வேணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிருக்கலாம் அப்படின்னா போலீஸ் வந்து எல்லா அடிபடிச்சுருப்பாங்க. அந்த கொற்றையோட பொண்ணு தான் வந்து அவங்களுக்கு ஜாதகம் வந்து கூட நடித்து அந்த முதலமைச்சருடைய மருமண புஸ்தருக்கு ஏற்பாடு பார்ப்பில் அது மிகப்பெரிய அற்புதமான படம். தமிழை தலைமைச் செயலகங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெப்சீரியல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெப்சீரியலில் பார்த்த படம் தேட்டரியாக தான் போய் பார்க்க முடியும். வெப்சீரியல் வந்து அவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, பார்க்க முடியாத பக்தியில் தலைமைச் செயலகம் ஒரு வெப்சீரியலில் பாருங்க, உண்மையிலே நல்லா சூப்பர் அருமையான படம். இந்த வாரத்தில் வந்து அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அது ஒரு தலைமைச் செயலகம் கொண்டு ஒரு அரசியல்வாதி மந்திரெல்லாம் விருப்பம் வேறு மாதிரியே பக்கா போகுது. இந்த கண்ணிங்கிற படம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறாங்க ரெண்டுமே இந்த வாரம் தான் ரெண்டு படமே நல்ல பெஸ்ட்டான படம் நீங்கள்